வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங் மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். போன வீடியோவில் தாலக பருப்பத்தை பற்றி எப்படி சுத்தி செய்வது, உடம்புடுவது நான் சொல்லியிருந்தேங்க. தென் ஃபைனலி கல்பத்தில் இட்டு போட்ட பருப்பம் தான் இந்த பருப்பம். இந்த பருப்பம் எனக்கு 45 கிராம் கிடைச்சதுங்க. 35 கிராம் தாலக பருப்பம், சாரி தாலகம், தென் 35 கிராம் வெங்காரம், சுத்தி செய்யாத வெங்காரம் ரெண்டையும் கலந்து புடம் போட்ட பின் எனக்கு கிடைத்த மருந்து மிகவும் அற்புதமான மருந்து. தங்க பசுபத்துக்கு ஈக்குவலான மெடிசன் இதுங்க. ஆமாம், இது 45 கிராம் கிடச்சதுங்க. ஜஸ்ட்டு அந்த லெசன் கரெக்டாக வைத்தியர்களுக்கு குருமார்களும் புரியும்படி அப்படியே ஓரளவுக்கு அப்படி லைட்டாக நான் சொல்லிடுறேங்க. ஓகே, ஒரு 100 கிராம் தாலகம் எடுத்துக்கங்க. 100 கிராம் தாலகம்னா திஸ் இஸ் மடல் அரிதாரம். இது சுத்தி செய்கிறதுங்க. அந்த 100 கிராமில் 35 கிராம் எடுத்துட்டேன் நான், பாக்கி 65 கிராம் இருக்குது. சுத்தி செய்கிறது இது எப்படின்னா, 100 கிராம் மடல் அரிதாரத்துக்கு 1/2 கிலோ கல் சுண்ணாம்பு போட்டுக்கேன். இப்படி 23 முறை சுத்தி செய்யணும். அதுக்கு பின் ஒரு சிறிய மட்பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு பழம் 35 கிராம் 35 கிராம் தாளகம், தென் 35 கிராம் இந்த வெங்காரம் பொடி செய்தது வெங்காரம், பாதி அந்த மண் பாத்திரத்தில் பாதி வெங்காரத்தை பரப்பிக்கிங்க. அதுக்கு மேலே 35 கிராம் தாளகத்தை வைங்க. அதுக்கு மேலே அந்த பாதி ஒரு 17.5 கிராம் அந்த வெங்கார பொடியை மேலே அப்படியே தீ விட்டு அதுக்கு சீல் பண்ணணுங்க. சீல்னா நான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதை எடுத்துக்கிட்டேங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கிட்டு 5 சீலை துணியில் கவர் பண்ணு. எதுவும் வெளியே போகக்கூடாது, இன்னும் மருந்து ஆவியாக போயிடும், நமக்கு நஷ்டமாயிடும். 5 சேலைத்துணி போட்டு புடம் போட்டேங்க. புடம்னா 40 எருமிச்சாணி வெரைட்டியில் புடம் போட்டேங்க. மிகவும் அற்புதமாக மலர்ந்து இருந்தது. அந்த மலர்ந்த இரண்டும் ஒன்றாக கலந்து விட்டது. இது தாளகமும் வெங்காரமும். ஆமாம், அப்படிப்பட்ட கலவையை நன்னி கழுவத்தில் இட்டு பசுமாக்கிட்ட பின்னாடி இந்த பசும் எனக்கு கிடைச்சதுங்க. 45 கிராம் மிகவும் வேல்யூபிள் உள்ள ஒரு மெடிசன். இந்த மெடிசன் என்ன, டிபி, ஆஸ்மா, தென் லங்ஸ் கேன்சர், லங்ஸ் ப்ராப்ளம், லங்ஸில் கட்டி, ஆண்மை குறைவு, ஃபீவருக்கும் கொடுக்கலாம், ஒரு அரிசி அடையாள அளவு. ஆமாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மருந்தை ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொரு குருமார்களும் செய்து பழகிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதை வெளிப்படையாக நான் பேசுகிறேன். ஓகே, அடுத்த டாபிக் இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேங்க. நன்றி, வணக்கம்.